எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். சோ என்னோட சேனல் இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா பேர் அக்ஷரா. இன்னைக்கு நீங்க வந்து என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், ரொம்ப ஹைப் கொடுத்து வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், அதை மட்டும் பிக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் காமிக் போகிற சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து மணி சேவ் ஆகும். அண்ட் இந்த வீடியோ நான் காமிக் போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, எது எனக்கு பிடிக்கல, அதோட கம்ப்ளீட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் வந்து என்னோட ஒப்பீனியன் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி போகிறேன். பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதோட நோட்டிஃபிகேஷன் வரும்னு ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அக்காமா ஆயுர்வேதாவோட ரோஸ் ஜாஸ்மின் கிளென்சர். இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டான கிளென்சர் தான், ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் ஸ்கின்ல. இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்சதுனால தான் ரெண்டாவது வாட்டி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாஃப்டாக இருக்கணும். ஸ்கின்னை ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோவா பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இப்போ நான் காமிக்கிறேன்ல, இதில் வந்து நுரலாம் வராது, ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். எனக்கு காமா ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே எனக்கு பிடிக்காது, சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அவங்களது. அண்ட் இதுவும் சரி, நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறேன் இந்த காமா ஆயுர்வேதா ரோஸ் வாட்டரும் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். ரோஸ் வாட்டர்னாலே மோஸ்ட்டாக நான் வந்து காமா ஆயுர்வேதாவிலேருந்து தான் யூஸ் பண்ணுவேன், 90% இப்போ நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின்ல இந்த ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் இன்ஸ்டன்ட்டாக சாஃப்ட்டாக இருக்கும். இதுவும் சரி, அந்த கிளென்சரும் சரி, ரெண்டுமே வந்து நல்லா ஒர்க் ஆகுது, ரெண்டுமே வந்து நல்ல வர்தியான ப்ராடக்ட் தான். ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த அர்த்ரிதமோட ஹைலரோனிக் ஆசிட் வந்து செம்ம ஃபேமஸாக இருக்குது. இது வந்து மாய்ஸ்டர் பஞ்ச் சீரம், ஓகேவா? ஸோ இது மெயினாக வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக தான். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க வீடியோஸ்லாம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரம் வந்து நல்லாயிருக்கு, ஆனால் வந்து ரொம்ப பெஸ்ட்டான சீரம்னா அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியல. இது வந்து ரொம்ப ஓவர ஹைப் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. இதோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் போட்டதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்குது. ஆனால் இந்த சீரமோட ஹைட்ரேஷன் வந்து அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். நான் வந்து நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் அதுக்கப்புறம் நான் இதோட கிளென்சரும் வந்து யூஸ் பண்ணுவேன், ரெண்டுமே காம்போ மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இது டர்மாபயோட ஹைட்ரா கிளென்சர். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுறது தான், ரொம்ப ஜென்ட்ரலாக இருக்கும் அண்ட் ரொம்ப மைல்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி மாய்ஸ்சரைசருக்கு எதுவுமே புதுசாக நான் ப்ராடக்ட் வந்து வாங்கல, அதனால தான் நான் வந்து நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசரே வந்து யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அண்ட் எப்போவுமே ஹைலரோனிக் ஆசிட்லாம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசரோட கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து காமிக்க போகிறேன். ஏன்னா சன்ஸ்க்ரீன் பற்றியும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இது வந்து செட் ஆஃப் வெல்லோட சன்ஸ்க்ரீன், இதோட SPF 50+, அதுக்கப்புறம் ரொம்ப லைட் ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் 900 கிட்ட வரும். நான் இதுக்கும் உனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. 900 கிட்ட தான் வரும் இதோட ப்ரைஸ். எப்போவுமே சன்ஸ்க்ரீனில் ஒயிட் காஸ்ட் ப்ராப்ளம் வரும்ல, ஸோ அதனால் ஒரு சைட் மட்டும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, இந்த சைடில் வந்து நார்மல் ஸ்கின் மாதிரி இருக்குது. ஸோ இந்த சன்ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் சாட்டன் ஃபினிஷ் இருக்க மாதிரி இருக்குது, லைட்டாக ஒரு க்ளோ இருக்குது இதோட சன்ஸ்க்ரீன் ஃபினிஷில். ப்ளஸ் வந்து ஒயிட் காஸ்ட் கண்டிப்பாக இருக்குது, கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு அது போயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த ஒயிட் காஸ்ட் ரொம்ப நேரத்துக்கு இருந்த மாதிரி இருந்தது. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நார்மல் சன்ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது, எல்லா கடையில் வைக்கிற மீதி சன்ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது, எதுவும் ஸ்பெஷலாக தெரியல. இதை விட கம்மி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டேபிள் சன்ஸ்க்ரீன் இருக்கும், இதே மாதிரி தான் பெர்ஃபார்மென்ஸ் இருக்கும், அதுவும் தான் நல்லாயிருக்கு. ஆனால் அது ப்ரைஸுக்கு அது சூப்பராக இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அவ்வளோ வர்த் கிடையாது தான் நான் சொல்வேன். நெக்ஸ்ட் நான் வந்து ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட். இது வந்து லோரியல் பாரிஸோட இந்த ப்ரொஃபஷனல் ரேஞ்சில் வர சீரம், எக்ஸ்பர்ட் சீரம். இந்த சீரம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த சீரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக வந்து இந்த எக்ஸாயில்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹெவி கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, தண்ணி மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. நான் யூஸ்வலாக சீரம் வந்து சிக்க எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போது வந்து ஈஸியாக டீடேங்கிள் ஆகும்னு. எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த சீரமில், ஆனால் அந்த ஸ்மெல் வந்து சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குது ஸ்மெல்லு. மற்ற லோரல் பேரஸ் சீரமோட இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, ஆனால் பெர்ஃபார்மென்ஸ் எல்லாமே சேம் தான். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த அவினோட டெய்லி மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து மேட் ஃபார் ட்ரை ஸ்கின், ஓகேவா? ரொம்ப ட்ரையாக இருக்கவங்க வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் அமேசானில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 800 இருக்க பெரிய பாட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த 200 ரேஞ்சில் வந்து இந்த டியூப் இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் சைஸில் இருக்கிறது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். சீரியஸாக எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, சூப்பர் மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது, அண்ட் விலையும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, செம்மையாக அப்சர்வ் ஆகுது. ப்ளஸ் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு செம்மையாக ஒர்க் ஆகும். நிஜமாலே இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால். நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ்.
இவங்க வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதோட ப்ரைஸ்லாம் செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்து வாங்கிட்டேன். இந்த கிஃப்ட் பாக்ஸில் எப்படி இருக்கும்னா 30 ml, 15 ml அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வச்சு அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த லோஷன் தான். இது வந்து சாண்டல்வுட் அண்ட் அலோவேராவோட லோஷன். இதுலேயே சன்ஸ்க்ரீனும் இருக்குது. ஸோ இது நீங்கள் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், பாடிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. சீரியஸாக ஸ்கின்ல அப்படியே அப்சர்வ் ஆகிடும். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணாலே ஃப்ரேக்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது, சூப்பரான. இந்த பாக்ஸில் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் இது மட்டும்தான். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து கிளென்சர் வந்து ட்ரை பண்ணேன், டெலிகேட் ஃபேஷியல் கிளென்சர். இந்த கிளென்சர்லேயும் பார்த்தீங்கன்னா பம்ப்லாம் வராது, கஷ்டப்பட்டு அப்படி தான் நம்ம வந்து எடுக்கணும். இங்கே நான் ஃபேஸ் ஆல்ரெடி வந்து நல்லா ஈரம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் இது வந்து அப்ளை பண்ணுறேன். ரெண்டாவது பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட சென்ட் நல்லாயிருக்கு, அதோட ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கிளென்சர் வந்து ரொம்ப நார்மலான கிளென்சர் தான். யூஸ்வலாக நீங்கள் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் இருக்க மீதி கிளென்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் எதுவுமே ஸ்பெஷலாலாம் இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரப் நான் ட்ரை பண்ணல, ஏன்னா ஸ்க்ரப்போட பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கப்புறம் லிப் பாம்க்கு இந்த லிப் பாமில் ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் எனக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த சின்ன சின்னதாக கட்டி வரும்ல, அது மாதிரி வந்து சில்லிப்ஸில். ஜென்ரலாக ஒரு லிப் பாம் என்ன பண்ணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணல, அது கூட இது வந்து பண்ணல. லிப்ஸ் எப்படி போடுறதுக்கு முன்னாடி ட்ரையாக இருந்ததோ போட்டதுக்கு அப்புறமும் அதே மாதிரி ட்ரையாக தான் இருக்குது. நான் இது வந்து யூஸே பண்ண போகிறது கிடையாது எதுவுமே. நெக்ஸ்ட் நான் வந்து இன்னஸ்ட்ரீயோட இந்த ஷீட் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபேஸில் அப்ளை பண்ணால் என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது ஷீட் மாஸ்க், எதுவும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து லினேஜோட வாட்டர் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து மேட் இன் கொரியா, ஓகேவா? ஸோ இது வந்து லான்ச் பண்ணும்போதே செம்ம ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணி தான் வந்தது. அண்ட் நான் வந்து அப்போ ட்ரை பண்ணல, சரி இப்போவாச்சும் வாங்கி ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன். ஏன்னா இப்போவும் வந்து நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ஸ்லீப்பிங் ஃபேஸ் மாஸ்க் இது. இது வந்து வாட்டர் ஸ்லீப்பிங் மாஸ்க்னால இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், அதுதான் அதோட மெயின் பர்பஸ். இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுருணும், அவ்வளோதான். அண்ட் இது எதுவுமே நம்ம வந்து ஸ்பெஷலாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக இது வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் இருந்து வாஷ் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். அதுவும் எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கனால ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆயிடுச்சு. இது வந்து வீக்லி ட்வைஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு குட் ப்ராடக்ட் கேட்டகரியில் தான் வரும் தவிர அவ்வளோ அமேசிங்காக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணும் அந்த மாதிரி கேட்டகரிலாம் இல்லை. அண்ட் அதே மாதிரி லிப் மாஸ்க் இருக்குது, லினேஜோட லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க், ஓகேவா? இது வந்து லிப்ஸை வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக சூப்பரான மாஸ்க். சீரியஸாக எனக்கு இந்த ஃபேஸ் மாஸ்க்கோட இந்த லிப் மாஸ்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஸ்மெல், அதுக்கப்புறம் இதோட டெக்ஸ்டர் எல்லாமே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து இங்கே ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லினேஜ்லேருந்து இதான ஒன்று இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சு அது மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னோடய ஒப்பீனியன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது, நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அடுத்த நெக்ஸ்ட் சக்ஷா சிங், பை பை அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பை.